Hello friends, ellarukkum vanakkam. Welcome to my channel. Innaiki nama enna paakka porona train ticket online la reserve pannumbodhu ticket confirm aagadhukku sila tips solla poren. Video ku la poradhukku munadi enga channel idhu varaikkum subscribe pannadhavanga subscribe pannidunga. First tip enna na neenga oru ooruku poradhukkaga train ticket reservation panna paakringa ungalku confirm ticket illa waiting list dhaan irukku abdingra pachathila அதே டிக்கெட்டை நீங்கள் பார்ட்டாக பிரித்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் பெங்களூர் டு நாகர்கோவில் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண பார்க்குறீங்க, உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டை பெங்களூர் டு சேலம் இல்லைன்னா பெங்களூர் டு மதுரை போடுங்க. அதுக்கப்புறம் சேலம் டு நாகர்கோவில் இல்லைன்னா மதுரை டு நாகர்கோவில் அந்த மாதிரி பார்ட்டாக பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ரிசர்வேஷன் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னா, ஒரு ஊர்லேருந்து நீங்கள் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ஊர்லேருந்து கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஷன் முன்னாடியோ இல்லை அந்த ட்ரெயின் கிளம்புற ஸ்டேஷன்லேருந்தோ டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணும்போது போர்டிங் பாயிண்ட்டு உங்கள் ஊரை அதில் குறிப்பிட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் கூட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா பெரிய ஸ்டேஷனுக்கெல்லாம் சீட் அலாட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இதுக்காகவே கன்ஃபார்ம் டிக்கெட் அப்படிங்கிற ஆப் இருக்குது. நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஆப் மூலமாகவே உங்களுக்கு டிக்கெட் எப்படி ரிசர்வேஷன் பண்ணால் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அதில் வந்துடும். நீங்கள் அது மூலமாகவே டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, நீங்கள் டெய்லி போகிற சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணுறதை விட வீக்லி ஒன்ஸ் இருக்கிற நீண்ட தூர ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் கூட கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி போகிற சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் விஐபிஸ் ரயில்வே ஸ்டாஃப்ஸ்லாம் எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீக்லி ஒன்ஸ் போகிற நீண்ட தூர ட்ரெயினில் டைம் முன்ன பின்ன ஆகுங்கிறதுனால அதில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு அந்த ட்ரெயினில் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சில ட்ரெயினில் எப்போவுமே டிக்கெட் ஃபுல்லாகாது. அந்த மாதிரி ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறதா இருந்தால் கரண்ட் புக்கிங் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா டிக்கெட் சார்ஜு 10% கம்மியாகும். இந்த கரண்ட் புக்கிங் அப்படிங்கிறது ரிசர்வேஷன் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்புறமா ஓப்பன் ஆகும். பொதுவாக ட்ரெயின் கிளம்புறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணும்போது ஆட்டோ அப்கிரேடேஷனுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண கோச்சை விட மேலுள்ள கோச்சுக்கு அப்கிரேடாக சான்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd AC ஃப்ரீயாக இருந்தால் அதில் உங்களுக்கு அப்கிரேடாக சான்ஸ் இருக்குது. அதுக்காக எக்ஸ்ட்ரா காசு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.